بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்புக்குரிய அவர்களே، அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே، நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இரவும் அநியாயக்காரர்களின் இறுதி முடிவு எவ்வாறு அமையும் என்ற அந்த தொடரிலே பல அநியாயக்காரர்களை விசேடமாக அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்த, அல்லாஹ்வுடைய வேதங்களை இழிவுபடுத்திய, அல்லாஹ்வுடைய தூதர்களை கேவலப்படுத்தி அநியாயம் செய்து தொந்தரவு கொடுத்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடரிலே இன்று நாம் பார்க்க இருப்பது அந்நம்ரூத் என்று சொல்லக்கூடியவனுடைய, மகாபெரும் ஒரு அநியாயக்காரனுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். அவனது பெயர் அந்நம்ரூத் இப்னு கன்னான். இவனை வரலாற்றில் வரலாற்று பதிவாளர்கள் இவனை எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், செருப்பால் அடி வாங்கிய தெய்வம் என்றுதான் சொல்வார்கள். அல் இலாஹ் அல்லது இலுரிப பின் ஆல் என்று சொல்லி கேவலமாக இவர்களை அழைப்பார்கள். அல்லாஹு தஆலா இவனை பற்றி சொல்லும் போது, ஃபபுஹிதல்லதி கஃபர், அல்லாவை நிராகரித்தவன் வாயடைத்து போனான். ஏனென்றால் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சரியான வழியை காட்டுவது கிடையாது. அவர்கள் எங்கோ போய் முட்டுவார்கள். அல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன். ஹாஃபில் அப்துல் ரசாக் இப்னு ஜரீர் போன்ற அறிஞர்கள் ஜெய்திபின் அஸ்லம் வாயிலாக அறிவிக்கிறார்கள், பூமியில இருந்த முதலாவது கொடுங்கோலன் நம்ரூதாக இருக்கிறான் என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் முஜாஹித் போன்ற அறிஞர்கள் சொல்லும் போது, இவன் உலகத்தை ஆண்ட மன்னர்களில் ஒருவனாக இருந்தான். உலகத்தை 4 பேர் ஆண்டதாக வரலாறு சொல்கிறது. அதிலே 2 மூமின்களும் 2 காஃபிர்களும் 2 இறை நிராகரிப்பாளர்களும் இருக்கிறார்கள். மூமின்கள் இருவர், ஒருவர் துல்கர்னைனும் மற்றவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் ஆவார்கள். அல்லாவை நிராகரித்த இருவர்கள் நம்ரூதும் புஹ்த் நசரும் ஆவார்கள் என்பதை அல் விதாயா வன் நிஹாயாவில் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். தஃப்சீருடைய உலமாக்களும் ஏனைய சரித்திர ஆசிரியர்களும் சொல்லும் போது, இந்த நம்ரூத் என்ற மன்னன் பாபுல் என்ற பிரதேசத்தினுடைய நாட்டினுடைய மன்னராக இருந்தான். அவனது முழு பெயர் நம்ரூத் இப்னு கன்ஆன் இப்னு கௌஷ் இப்னு சாம் இப்னு நூஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையோடு சம்பந்தப்பட்டவனாக இருப்பதாக இமாம் முஜாஹித் ரஹ்மஹுல்லா குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவனுடைய ஆட்சி காலம் பாருங்கள், ஒரு கொடுங்கோலன் அவசரமாக மடிந்து போவான் என்று எதிர்பார்க்க முடியாது. இவனுடைய ஆட்சி காலம் எவ்வளவு நீண்டதாக இருந்தது என்பதை சொல்லும் போது ஹாஃபிஸ் இப்னு கஸீர் அல் விதாயாவிலே சொல்கிறார்கள், இவனது ஆட்சி காலம் 400 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்ததாக குறிப்பிட்டார்கள். அந்த 400 ஆண்டுகளில் அவன் அநியாயம் செய்து வரம்பு மீறி மக்களை அடக்கியாழ்ந்து மறுமையின் வாழ்க்கையே அவனுக்கு இல்லாதவனை போன்றுதான் இந்த உலக வாழ்வை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் மக்களுக்கு கொடுத்த தீர்ப்புகள் இரும்பாலும் நெருப்பாலும் கொடுத்த தண்டனைகள் தான். இவன் சிலை வணங்கியாகவும் இருந்தான். கடைசியாக அதிலிருந்து விடுபட்டு தன்னையே ஒரு தெய்வம் என்று அழைத்து தன்னை வணங்குமாறு மக்களை அவன் அழைக்கிறான். இந்த நம்ரூத் என்கிறவன் அநியாயக்காரர்களையும் அல்லாஹ் சில நேரங்களில் அவனை பயமுறுத்துகிறான். நம்ரூத் ஒரு நாள் இரவு தூங்குகிறான். அந்த தூக்கத்திலே ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறான். ஆகாயத்தில் அந்த நட்சத்திரம் உதிக்கிறது. பிறகு சூரியனுடைய வெளிச்சம் போக ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அதனுடைய வெளிச்சமே இல்லாமல் போகிற அளவுக்கு ஆகிவிட்டது. இந்த கனவை கண்டு ரொம்ப திடுக்கிட்டு அதிர்ச்சி அடைந்த நம்ரூத் சூனிய அதாவது சாத்திரக்காரர்களையும் கனவுக்கு விளக்கம் சொல்பவர்களையும் அழைக்கிறான்.
அவர்கள் இந்த கனவை கேட்டு சொன்ன விளக்கம், உங்களுடைய இந்த பிரதேசத்தில் இந்த ஆண்டு ஒரு பிள்ளை பிறக்க இருக்கிறது, அவனுடைய கை கரங்களினால் தான் உனது நாசம் உண்டாகும் என்று விளக்கம் சொல்ல, அந்த ஆண்டு பிறக்கும் அனைத்து பிள்ளைகளையும் அறுத்து விடும்படி அவன் உத்தரவிடுகிறான். இந்த செய்தியை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய தஃப்சீரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது இப்ராஹிம் அலைஹி சலாத்துடைய தாயார் ஹஜரத் இப்ராஹிமை கற்பம் தரித்திருக்கிறார்கள். பிரசவ காலம் நெருங்குகிறது, மிக நெருங்கி வந்துவிட்டது. அவர் ஊரை விட்டு ஓடிவிட்டார். ஒரு காய்ந்த ஓடையில் அல்லது ஆற்றிலே தான் அந்த குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. அவருடைய தகப்பனார் குழந்தையை எடுத்து கொண்டு போய் ஒரு குகையிலே பாதுகாப்பாக வைத்து அந்த குழந்தையின் விரலோரத்தில் அதனுடைய பாலை குடிப்பதற்குரிய ஏற்பாட்டையும் செய்திருந்தார். அந்த குழந்தை விரல்களை சூப்பியவாறு இருந்தது. இந்த தாயார் இடையிடையே போய் குழந்தையை கவனித்து வந்தார். அப்படி அந்த குழந்தை பெருத்து வளர்ந்து வருகிறது. எந்த அளவுக்கென்றால் ஒரு வருடம் ஆகும்போது சுமாராக 3 வருட குழந்தையினுடைய பருமன் ஏற்படுகிறது. பின்பு அந்த குகையிலிருந்து வெளியாகி வந்தபோது மக்கள் இந்த சிறுவனை பார்த்து சந்தேகப்படுகிறார்கள். இவர் சொல்றார், பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்த மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். தஃப்சீருல் குர்துபியில் பதிவாகிறது, இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் இந்த நம்ரூத் என்கிறவன் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு சொல்லுகிறான், அல்லது இப்ராஹிம் அலைஹி சலாம் தன்னுடைய தாயிடத்திலே கேட்கிறார்கள், என்னுடைய ரப்பு யார், அதற்கு நான் தான் என்று தாய் பதில் அளிக்கிறார். உங்களுடைய ரப்பு யார் என்று கேட்டபோது உன்னுடைய தகப்பன் தான் எனது ரப்பு என்று சொன்னார். எனது ரப்புடைய தகப்பன் யார் என்று சொன்னபோது அதற்கு தாய், நம்ரூது தான் உனது தகப்பனுடைய ரப்பு என்கிறார்கள். நம்ரூதுடைய ரப்பு யார் என்று கேட்கும்போது தாயார் கன்னத்தில் அறைகிறார்கள், இவனுடைய கரத்தினால், அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கரங்களினால்தான் அந்த நம்ரூதுடைய ஆட்சி கவிழப் போகிறது என்பதை தாய் அங்கிருந்து அறிந்து கொண்டு விட்டாள். இதையும் இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள். இதனை குர்ஆனில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது, வலக்கத் ஆதைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கபில் வகுன்னா பிஹி ஆலிமீன். நாங்கள் ஹதரத் இப்ராஹிமுக்கு நுபுவத்துக்கு முன்னாலே நேரான பாதையை, நேரான விடயங்களை காட்டியிருந்தோம். அல்லாமா ஷவுகானி சொல்லும் போது இமாம் ஃபர்ராவுடைய கருத்தை சொல்கிறார்கள், அதைனாஹு ஹதாஹு மின் கபில் நுபுவா, நுபுவத்துக்கு முன்பே நேர்வழியை அவருக்கு கொடுத்திருந்தோம் என்றால் அவருக்கு ஆய்வு செய்து எந்தொரு மனிதரையும் ஆதாரம் மூலமாக விளக்கம் கொடுக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்பதுதான் அந்த ஆயத்துடைய விளக்கமாக இருக்கிறது. இதைத்தான் அதிகமான தஃப்சீர்களை உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு உண்மையை முகத்துக்கு சொல்பவர்களாக இருந்தார்கள். சொல்வார்கள், அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது, வேறு எந்த நாயனும் கிடையாது என்பதை ஆணித்தரமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள். இங்கே நாங்கள் சில சம்பவங்களை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களுக்கு தாவத்து கொடுக்கும் போது அவர்களுடன் ஏற்பட்ட சில வரலாற்று நிகழ்ச்சிகள் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அவற்றை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.